இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு, வாங்க ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கலாம். வா, உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான நம்ம ரஜினி பிக்சர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சாங்ஸே தான் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்து பார்க்கலாம், தி ரஜினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கிளாஸியான ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் சூப்பர் பஞ்ச் டைலாக் வந்து அங்கங்கே அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட பிக்சர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு நடித்த மூவிலேருந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக நடித்த மூவி வரைக்கும் வந்து சூப்பராக வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டடான டிஸ்பிளேனே சொல்லலாம். இது வந்து ரஜினிகாந்த் வந்து எப்போ பிறந்தாரு, எந்த இயரில் பிறந்தாரு, எந்த இயரில் வந்து பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணாரு, தென் ஃபர்ஸ்ட் மூவி எப்போ நடித்தாரு, தென் என்னென்ன மைல்ஸ்டோன் என்ன ஹிட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு மூவிக்கு. ஸோ அந்த மைல்ஸ்டோன்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த பக்கம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹாய் எவ்ரிபடி, பார்த்தீங்களா இந்த வீடியோவை எப்படி இருக்குது? உங்கள் தலைவரின் ரசிகர்களாக உருவாக்கப்பட்ட ஹோட்டல் தான் யூஏஇயில் இருக்குது. அதனுடைய பிரத்யேக அந்த காட்சிகள் நம் கண்களை கவரும் விதமாக இருக்குது. நான் கண்ட காட்சியை உங்களுக்கும் விருந்தாக அளிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த வீடியோ பதிவினை செய்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அந்த இன்பத்தை அடையட்டும். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.